இப்போ நம்ம கடைசியாக பேசியிருக்கிறது மெத்தட் காலிங் வரைக்கும் பேசியிருக்கோம் இல்லையா? மெத்தட் காலிங், அதுக்கப்புறமா வேரியபிள்ஸில் என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கோம். இன்றைக்கே அதுவே கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கி அதில் மெத்தட் காலிங்கில் என்னென்ன விஷயம்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப சின்ன ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். பப்ளிக் கிளாஸ் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். பப்ளிக் கிளாஸ் கால்குலேட்டர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். இதில் மெயின் மெத்தட் வச்சுக்கிறேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு இதில் கொடுத்துட்றேன். இப்படி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், கால்குலேட்டர் அப்படிங்கிறதுக்கு சிசி அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். நியூ கால்குலேட்டர், இப்போ நியூ கால்குலேட்டருங்கிறது தான் ஆப்ஜெக்ட், சிசிங்கிறது அதோட ரெஃபரன்ஸ் நேம். இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இதில் இப்போ சிசி டாட் ஆட் அப்படின்னு இதில் ஒரு மெத்தடாக கால் பண்ணுறேன். இப்போ இது வரைக்கும் பண்ணிவிட்டால் இதில் நமக்கு இப்படி கொடுத்துட்டோம்னு வைங்களேன், இதை அப்படியே சேவ் பண்ணுறேன், கால்குலேட்டர் அப்படின்னு சேவ் பண்ணுறேன். என்ன எரர் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். இப்போ என்ன எரர் வருது இதை கம்பைல் பண்ணி பார்ப்போம். ஜாவா சி கால்குலேட்டர் டாட் ஜாவா, இப்படி நான் இதை கம்பைல் பண்ணிட்டேன்னா எரர் கேனாட் ஃபைண்ட் சிம்பிள், என்ன எரர் வருது? இந்த ஆட்னா யார், லைன் நம்பர் செவனில் தான் எரர். லைன் நம்பர் செவனை போய் பார்த்தோம்னா சிசி டாட் ஆட், அதை என்ன சொல்லுது? இப்படி ஒரு மெத்தட் இல்லை, ஆடுங்கிற ஒரு மெத்தட் என்கிட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் ஆடுங்கிற மெத்தடை இதில் க்ரியேட் பண்ணுறேன். எப்படி? பப்ளிக் வாய்ட் ஆட் அப்படின்னு நான் இதில் க்ரியேட் பண்ணுறேன். இதெல்லாமே நம்ம ஏற்கனவே படித்தது தான். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன், இந்த இடத்துல ஆடிங் சும்மா இப்படி ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பப்ளிக் கிளாஸ் கால்குலேட்டர், இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ போய் பார்க்குறேன் எனக்கு வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத போய் பார்க்குறேன். திரும்பவும் போகிறேன் ஜாவா சி கால்குலேட்டர் டாட் ஜாவா, அப்படின்னா கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணுறேன், கால்குலேட்டர் ஆடிங்னு வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீங்களும் ரெடி பண்ணிடுறீங்களா? இப்போ இது நம்ம ஏற்கனவே பண்ணது தான், அதனால் இதில் நமக்கு எந்த புது டிஸ்கஷனும் இல்லை. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஆர்குமெண்ட்ஸ் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ண போகிறோம். இப்போ பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறதும் ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நான் இதில் சும்மா 100 150 இப்படி ரெண்டு நம்பரை அனுப்புகிறேன். அப்போ இது ரெண்டு தான், இந்த 100 150ங்கிறது தான் இந்த மெத்தடோட இன்புட்ஸ். அதுதான் இந்த இடத்துல இது வந்து மெத்தட், இதெல்லாம் நம்ம பேசினது தான் இருந்தாலும் சொல்கிறேன். இது மெத்தட் காலிங் ஸ்டேட்மெண்ட், இது மெத்தட் காலிங் ஸ்டேட்மெண்ட், இதில் இருக்கிற 100 150 இதெல்லாமே மெத்தட் காலிங், இந்த மெத்தட் இந்த ஆக்ஷனுக்கான இன்புட்ஸ். அப்போ எப்பவுமே இந்த மாதிரியான ஆக்ஷனுக்கான இன்புட்ஸை நம்ம பாஸ் பண்ணும்போது சிஸ்டம் அந்த இன்புட்ஸை வாங்கி ஸ்டோர் பண்ணணும். அப்போ அந்த இன்புட்ஸை வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த இன்புட் என்ன டைப்பில் இருக்கோ அந்த டைப் தெரிஞ்சால் தானே ஸ்டோர் பண்ண முடியும். அந்த டைப்பை தான் இங்கே கொடுத்துக்கிறோம், இன்ட் இன்ட்டுன்னு ரெண்டையும் கொடுத்துக்கிட்டோம். அப்போ அதை என்னவா ஸ்டோர் பண்ணணும், தன்னோட மனசில் அது என்ன நினச்சிட்டு மெமரியில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதை என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்பர் ஒன், நம்பர் டூ அப்படின்னு இப்போதைக்கு நான் வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கேருந்து ப்ரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன் நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூ இப்படி டைரெக்டாக கொடுத்து ப்ரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இதே இப்போ சேவ் பண்ணிவிட்டேன். 100 150 இது ரெண்டையும் கொடுத்தாச்சு முதல்ல, சரி இது ரெண்டையும் கொடுத்தாச்சு. இது ரெண்டையும் கொடுத்ததை கம்பைல் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ ஜாவா சி கால்குலேட்டர் டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ ஜாவா கால்குலேட்டர் 250 அப்படின்னு ஆன்சர் வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி உங்களுக்கும் வருதா அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள். வேறு ஏதாவது எரர் மெசேஜ் வந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ ஆட் அப்படிங்கிறதுக்கு இந்த இன்டீஜர் நம்பர் ஒன் இன்டீஜர் நம்பர் டூ அப்படிங்கிறத இதில் கொடுத்தாச்சு. அதோடய அவுட்புட்டையும் ப்ரிண்ட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இந்த ஆடோட ரிசல்ட்டை எடுத்து நான் இந்த கிளாஸில் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ அதை நான் எப்படி பண்ணுறது? அதாவது இப்போது என்னோடய கால்குலேட்டருங்கிற என்னோடய கால்குலேட்டருங்கிற கிளாஸ் இப்படி இருக்குது. இந்த கிளாஸில் நான் வந்து என்னோடய மெயின் மெத்தட் வச்சுருக்கேன். இதுதான் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங், இப்படி தான் இருக்கணுங்கிறது இல்லை, இதுதான் என்னோடய மெயின் மெத்தட், அதாவது எக்ஸிக்யூஷன் இது வழியாக தான் போய் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே சிசின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன்,
இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் நான் வச்சுருக்கேன். இந்த ஆப்ஜெக்டை வச்சு ஆடுங்கிற ஆக்ஷன் பண்ணுறேன். இது ஆடுங்கிற ஆக்ஷன் நடக்கிற இடம் இங்கே நம்பர் ஒன் நம்பர் டூ ரெண்டையும் வச்சுருக்கேன். 100 150 வச்சுருக்கேன். இதோட ரிசல்ட்ஸை இந்த இடத்துலையே ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன் அப்படின்னு இதோட ரிசல்ட்ஸை இந்த இடத்துலையே ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இதுதான் நடந்திருக்கு. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இந்த சிசி டாட் ஆடுங்கிறத நான் இங்கேருந்து ஒரு இடத்துல கால் பண்ணேன்ல, அந்த கால் பண்ணதுக்கு இதோட ரிசல்ட்ஸ் திரும்ப வந்துச்சுன்னா நான் அதை எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு மெத்தடுக்கு நான் அதை யூஸ் பண்ணலாம். எதை? அந்த ஆடுங்கிறதோட ரிசல்ட்டை நான் வேறு ஒரு மெத்தடுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் எனக்கு என்ன வேணும், நீங்கள் இங்கே என்ன வேல்யூ ப்ரிண்ட் பண்ணிங்களோ அது இந்த சிசி டாட் ஆடுங்கிற லைன் எங்கே இருக்கோ அந்த லைனுக்கு ரிட்டர்ன் வரணும். ஏன்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் அங்கே தான் நின்றுட்டுருக்கு, அந்த லைனுக்கு ரிட்டர்ன் வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறது, அதை அதான் டிஸ்கஷன். அப்போ அதுக்கு ரொம்ப ஈஸி, இந்த இடத்துல ரிட்டன்னு ஒரு கீவேர்டு இருக்குது. ரிட்டன்னு கொடுத்து இப்படி நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூ அப்படின்னு கொடுத்துட்டா போதும். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூவை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை போய் கம்பைல் பண்ணுறேன். இப்படி கொடுத்துட்டா நான் என்ன சொல்கிறேன், லைன் நம்பர் 13 இருந்து இப்படி கொடுக்கறது, லைன் நம்பர் 13 இருந்து லைன் நம்பர் 7 இந்த வேல்யூ வந்துடும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இதை கொடுத்துட்டேன். இதை கொடுத்துட்டு இதை கம்பைல் பண்ணி பார்க்க போகிறேன். ஜாவா சி கால்குலேட்டர் டாட் ஜாவா அப்படின்னு கம்பைல் பண்ணால் இப்படி ஒரு எரர் மெசேஜ் வருது. லைன் நம்பர் 13 தான் எரர், கரெக்டாக சொல்லிடுது. நான் எந்த லைன் ஆட் பண்ணுறேனோ அந்த லைனில் தான் எரர் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிடுது. என்னவா, இன்கம்பேட்டபிள் டைப்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வேல்யூ, ரிட்டர்ன் நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூ அப்படிங்கிறது. இதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வேல்யூ உங்களுக்கு வருதா, செஞ்சு பார்த்துட்டு சொல்றீங்களா? இந்த எரர் மெசேஜ் வந்துருச்சு இப்போ. சரி, இப்போ இன்கம்பே, அப்போ என்ன, ஏன் வந்து இந்த மாதிரியான எரர் மெசேஜ் வருது அப்படின்னா, அதுதான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன் இப்படி வருது தெரியுமா? இப்போ நம்ம வெறுமனே இங்கே படம் வரைஞ்சி வச்சுருக்கிற மாதிரி ஆடுங்கிறத வரைஞ்சி வச்சு இந்த இடத்துல ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் சிசி டாட் ஆடுங்கிற இடத்துல இந்த ரிட்டர்ன் நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூங்கிறது ரிட்டர்ன் ஆயிரும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்ம இதை எப்படி எழுதி வச்சுருக்கோம் தெரியுமா, இந்த இடத்துல பப்ளிக் வாய்ட் ஆடுன்னு எழுதி வச்சுருக்கோம். அப்போ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இந்த வாய்டை பற்றி தான். அப்போ வாய்டுன்னு கொடுத்துட்டா என்னங்க அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல வாய்டுன்னு கொடுத்துருக்குறோம். எங்கே? இங்கே. இப்படி வாய்டுன்னு கொடுத்துட்டாலே எம்டின்னு அர்த்தம். வாய்டுன்னு கொடுத்துட்டா எம்டி, எம்டினா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஒன்றுமே இல்லைன்னா என்னங்க அப்படின்னா, இந்த மெத்தட்லேருந்து எனக்கு வேல்யூ எதையும் வெளியில் எடுத்துகிட்டு வராதிங்க, இந்த ஆக்ஷன்லேருந்து வேல்யூ எதையும் வெளியில் எடுத்துகிட்டு வராதிங்கன்னு அர்த்தம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துலேருந்து நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூ ஆட் பண்ணி அதை லைன் நம்பர் 7 எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறோம். அப்போ வெளியிலேங்கிறது இந்த லைன் நம்பர் 12 15 வெளியில், அப்படி வெளியில் எடுத்துகிட்டு வராதிங்கன்னு சொல்கிறது தான் இந்த வாய்டுங்கிறதோட அர்த்தம். எம்டியாகவே இருக்கட்டும், எந்த வேல்யூவும் வெளியில் போக வேண்டாம் அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு பக்கம் இப்படி வாய்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் எனக்கு வெளியில் வேல்யூ வேணும்னு சொன்னால் ரெண்டும் மேட்ச் ஆகலை, அதான் இன்கம்பேட்டபிள். ரெண்டும் பொருந்தலை, அன்எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வேல்யூ, இன்கம்பேட்டபிள் டைப்ஸ், எனக்கு வந்து கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் வருது. இது ஒரு பக்கம் வாய்டு சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் ரிட்டர்ன் சொல்கிறீங்க, இதை நான் எதிர்பார்க்கலை உங்ககிட்ட இருந்து அப்படின்னு ஜேடிகே சொல்லுது. இப்போ ஜேடிகேயோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஜேடிகே சொல்கிறது சரிதான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வாய்டுன்னு கொடுக்கக்கூடாது. இப்போ வாய்டுன்னு கொடுக்காமல் கொடுத்தோன்னா இப்போது என்ன கொடு வருதுங்கிறது பார்ப்போம். இப்போ வாய்டை ரிமூவ் பண்ணியாச்சு, வாய்டு தான் பிரச்சனை காரணங்கிறதுனால வாய்டை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஜாவா சி கால்குலேட்டர் டாட் ஜாவானா, இப்போ பாருங்கள் எரர் எங்கேயா, லைன் நம்பர் 10 என்ன எரர், லைன் நம்பர் 10 இன்வேலிட் மெத்தட் டிக்ளரேஷன், ரிட்டன் டைப் ரெக்வயர்ட். அப்போது கண்டிப்பாக ஒரு மெத்தட் எழுதுனா இந்த இடத்துல வாய்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் வாய்டு கொடுத்தா ரிட்டர்ன் கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, வாய்டுங்கிறது எதையுமே ரிட்டர்ன் பண்ணலைன்னா வாய்டு கொடுக்கலாம். நம்ம எதையாவது ரிட்டர்ன் பண்ணுறோன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு ரிசல்ட் வருதுல்ல, அந்த ரிசல்ட் என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப் பேரை நம்ம இங்கே கொடுக்கணும். ஏன்னா இந்த ரெண்டையும் எந்த கண்டெய்னரில் வச்சு வெளியில், இப்போ வெளியில் இந்த நம்பர் ஒன்னையும் நம்பர் டூவையும் ஆட் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லிடுறோம். அப்போ ஜாவா இது ரெண்டையும் மெமரியில் இந்த நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூ ரெண்டையும் ஆட் பண்ணி தன்னோட மெமரியில் வச்சு தானே வெளியில் கொண்டு வரணும். அப்போ மெமரியை ஆக்சஸ் பண்ணுறோன்னாலே டேட்டா டைப்புங்கிற ஒன்று வந்துடுமே, ஏன்னா எவ்வளோ மெமரி ஒதுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடுமே.
அதனால் இது ரெண்டையும் ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன டேட்டா டைப்பில் வேணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் டிஃபால்ட்டாக இன்டீஜராக இருக்கும். சில சமயத்தில் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இது ரெண்டு பெரிய வேல்யூவாக இருந்தால் லாங்காக இருக்கலாம் இல்லையா, இன்டீஜரும் ரெண்டு இன்டீஜருமே ரொம்ப பெரிய வேல்யூஸ்ன்னு வைங்களேன், அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது அது லாங்காக இருக்கலாம், அப்படின்னா லாங் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இது இன்டீஜர்னே கொடுத்து பார்க்குறோம். இப்போ நான் இதை இன்டீஜர்னு கொடுக்குறேன். இப்போ இந்த இன்டீஜர்னு கொடுக்கறது புரியுதா? நான் இதை சேவ் பண்ணுறேன். இது யாருக்கும் புரியலை, இதை எனக்கு திரும்ப சொல்லணும் அப்படி மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். கேல்குலேட்டர் டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே ஜாவா கேல்குலேட்டர் இப்போ கம்பைல் ஆயிடுச்சு முதல் கட்டமாக, அதுக்கப்புறம் கூட நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்போ இதை பண்ணிடுறீங்களா? இந்த வாய்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏன் இங்கே இன்டீஜர் கொடுக்குறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. வாய்டோட சிக்னிஃபிகன்ஸ், அது ஏன் இந்த இடத்துல வாய்டுன்னு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. அதில் வாய்டில் எதுவும் கேள்வி இருந்தாலும் கேளுங்கள். இதை பண்ணிவிட்டு எரர் வரலைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். மொத்தம் ஒரே ஒரு க்வெஸ்சனுங்க சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம வாய்டு கொடுக்கும்போதும் நம்ம அந்த சிஸ்டம் டாட் பிரிண்ட் எல்லாம்ல வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ நமக்கு வெளியில் தானே வருது இல்லைங்களா? நம்ம அங்கேருந்து கால் பண்ணும்போது சிசி டாட் ஆட்ன்னு போடும்போது நமக்கு அதை கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூ நமக்கு வெளியில் வருது தானே? இப்போ நீங்கள் ரிட்டர்ன் சொன்னப்போ தான் அதை வெளியில் போகிறதுக்காக நம்ம ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்குறோன்னு சொன்னீங்க. அதுக்கு ஆனால் வாய்டு போட்டு பிரிண்ட் ஆகுது இல்லையா? அதை ஆமாம், அதை கொஞ்சம் ஸ்டெப் பையாக சொல்கிறீங்களா கொஞ்சம்? ஆ சரி, இப்போது இதுக்கு இவங்க கேட்குற கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு இப்போ வந்து என்ன கேட்குறாங்க, ஏற்கனவே நீங்கள் இந்த இடத்துல 215 அவுட் புட் காட்டிகிட்ருக்கீங்க. இப்போது ஏற்கனவே அவுட் புட் 215 வருது, ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வேல்யூவை நான் வெளியில் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறீங்க. எனக்கு தான் ஏற்கனவே வாய்டு கொடுத்தே அவுட் புட் வருது, நான் ஏன் இந்த ரிட்டர்ன்கிறத கொடுக்கணும்? இந்த வாய்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா பிரிண்ட் பண்ணுது அந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுது. இப்போ பிரிண்ட் பண்ணுறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மனுஷனை கூப்பிட்டு அவுட் புட் என்னன்னு கேட்குற மாதிரி ஷவுட்டிங் இல்லை டெல்லிங், இதுதான் வந்து இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல். இதையே வேறு மாதிரி எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இப்போ வீட்டில் இருக்கிறோம், வீட்டில் அம்மாட்ட ஏதாவது எனக்கு டிஃபன் ஏதோ ஒன்று கேட்குறோம், அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ இதே இதை நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டானு பாருங்கள். இது ஹோம் சரியா? இப்போ ஹோம், ஹோம்ங்கிற கிளாஸ், ஹோம்ங்கிற கிளாஸில் நான் ஒரு ஆப்ஜெக்ட், இதுதான் என்னோடய சும்மா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இதில் மெயின் மெத்தட் இங்கே இருக்குது, இங்கே நான் இருக்கிறேன். இப்போ நான் அம்மாவை கூப்பிட்டு எனக்கு ப்ரிப்பேர் டிஃபன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுதான் நான் சொல்கிறேன் ஆக்ஷன். அப்போ இந்த ஆக்ஷனுக்கான டெஃபினிஷன் கிச்சனில் நடந்துகிட்ருக்கு, இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. இப்போ அம்மா இங்கே போயிட்டாங்க, இங்கே போய் எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணினதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இருந்து டிஃபன் ரெடி அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இப்படி டிஃபன் ரெடின்னு சொல்கிறது மூலமாக அந்த டிஃபன் இன்னும் என் கைக்கு வரல. டிஃபன் ரெடின்னு டெல்லிங் இல்லை ஷவுட்டிங், டிஃபன் ரெடி அப்படிங்கிறது அங்கேருந்து சொல்கிறாங்க. அப்போ டிஃபன் கைக்கு வந்துருச்சுன்னு அர்த்தமா? அப்படின்னா கைக்கு வரல, டிஃபன் ரெடியாக இருக்குது அவ்வளோதான். ஆ அப்போ எனக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். இப்போ இந்த இடம்தான் ப்ரிப்பேர் டிஃபனுக்கான டெஃபினிஷன் ஏரியா. அப்போ நான் இந்த இடத்துல எனக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். எனக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறத நான் எப்படி சொல்கிறேன்? ரிட்டன் மீ டிஃபன் அப்படின்னு அம்மாட்ட சொல்கிறேன். அப்போ அம்மா அந்த டிஃபனை ஒரு பிளேட்டில் வச்சு எனக்கு கொண்டு வராங்க. அப்போது இந்த பிளேட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே நான் டிஃபன்னு கொடுத்துட்டேன்னா இந்த இடத்துக்கு எனக்கு டிஃபன் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துக்கு டிஃபன் வந்துருச்சு. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அந்த பிளேட்டுக்கு நான் பிபி அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இப்படி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நான் இதை சாப்பிட்லாம். ஆனால் டிஃபன் ரெடின்னு சொன்னால் மட்டுமே டிஃபன் என் கைக்கு வரல. அதே மாதிரி அந்த இடத்துல சொல்கிறது தான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறேன், ஆமாம் அவுட்புட்டில் இது எனக்கு அவுட்புட்டில் என்னால் இதை பார்க்க முடியுது. ஆனால் இதை நான் வேறு ஒரு ஆக்ஷன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே சப்ட்ராக்ட்டுன்னு ஒரு மெத்தட் வைக்கிறேன்னு வைங்க. இந்த மெத்தடுக்கு இந்த ஆடோட ரிசல்ட் இருக்குல்ல, அந்த 250, அதாவது 250 டைரெக்டாக கொடுக்கக்கூடாது. இதோட ரிசல்ட் என்ன வருதோ, இங்கே நான் 100 150 கொடுத்துருக்கலாம், 100 200 கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒரு வேல்யூ நான் இங்கே கொடுக்குறேன். இந்த வேல்யூவோட ரிசல்ட் என்னவோ அது எனக்கு இங்கே வரணும் அப்படின்னா அப்போ எனக்கு வரல. அது வெறுமனே இங்கேருந்து ரெடி ரெடின்னு கத்துற மாதிரியான ஒரு விஷயந்தான். இப்படி ரிட்டர்ன் ஆகும்போது தான் இந்த வேல்யூ லைன் நம்பர் 7 வருது.
அப்படி லைன் நம்பர் செவனுக்கு வந்ததுக்கு இன்னும் வந்ததை எப்படி ஹேண்டில் பண்ணுறது நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. அப்படி வந்ததை நம்ம இப்போ எப்படி இங்கே இந்த பிளேட்டில் அவங்க கொண்டு வர்றத இல்லை ஒரு பவுலில் வச்சு அவங்க கொண்டு வர்றத, இப்போ இட்லிலாம் ஒரு இதில் வச்சு பாத்திரத்தில் வச்சு கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பவுலில் வச்சு கொண்டு வர்றத நான் ஒரு பிளேட்டில் ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறமா நான் அதை சாப்பிட்லாம் இல்லையா, அதுக்கப்புறமா ஈட்டுங்கிற ஆக்ஷன் நான் பண்ணலாம். அது அந்த டிஸ்கஷனுக்குள்ளே நம்ம இன்னும் போகலை, ஆனால் இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலை நான் மட்டும் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் சொன்னது புரியுதா? இது புரியுதுன்னா அடுத்து அதை நம்ம பண்ணுவோம். ஓகே, அப்போ நீங்க சொல்றது அப்படின்னா அது ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் ஆகுதுன்றீங்க, அந்த வேல்யூவை நம்ம வேற எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. வேல்யூவை எதுக்குமே யூஸ் பண்ண முடியாதுன்னா, யூஸ் பண்ண முடியும், அவுட் சைட் திஸ் மெத்தட் எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. இங்கே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அந்த வேல்யூவை நம்பர் ஒன்னு நீங்கள் 10 டிவைட் பண்ணிக்கலாம், 100 டிவைட் பண்ணிக்கலாம், இந்த இந்த பிளாக்குக்குள்ளே இந்த மெத்தடுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், இந்த மெத்தடை தாண்டி நீங்கள் எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல ரிட்டர்ன் கொடுத்துட்டா என்ன ரிட்டர்ன் ஆகும்? இந்த நம்பரும் நீங்கள் என்ன இங்கே ரிட்டர்ன் கொடுக்குறீங்களோ அது ரிட்டர்ன் ஆகும். அப்போ இங்கே என்ன கொடுக்குறோம், அதாவது இந்த வேலையை முடிச்சிருப்பா, இந்த நம்பர் ஒன் நம்பர் டூ அங்கேருந்தே கத்திட்டு இருக்கா, அதை 215 அதை எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம இப்போ ரோபோட்டை சொல்கிற மாதிரி தான் ஜாவாட்ட. ஓகே, அங்கேருந்து 215 கத்துறதெல்லாம் ஓகேப்பா, அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணு, நம்பர் ஒன்னையும் நம்பர் டூவையும் ரிட்டர்ன் பண்ணு. அப்போ நம்பர் ஒன்னையும் நம்பர் டூவையும் சேர்த்து எதில் வச்சு கொண்டு வரணும், இங்கே எப்படி ஒரு பவுலில் வச்சு கொண்டு வரோமோ அதே மாதிரி இங்கே இன்டீஜரில் வச்சு கொண்டு வருது. கொண்டு எங்கே வரும், இதை எடுத்துகிட்டு இந்த நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூவை எடுத்துகிட்டு அது எங்கே வரும் அப்படின்னா, எங்கேருந்து அனுப்பி விட்டீங்களோ அங்கேயே வரும். எங்கேருந்து அனுப்பிச்சி விட்டோம், லைன் நம்பர் செவன்லேருந்து அனுப்பிச்சி விட்டோம். எப்படி இந்த இடத்துல பவுலில் கொண்டு வர்ற டிஃபனை நம்ம ஒரு பிளேட்டில் ரிசீவ் பண்ணுறோமோ, கரெக்டாக அதோட கண்டெய்னர் டிஃபனோட கண்டெய்னர் எப்படி ஒரு பிளேட்டோ, அதே மாதிரி இங்கே நம்பர் ஒன் நம்பர் டூவை நம்ம இந்த இடத்துல ஒரு இன்டீஜரில் ரிசீவ் பண்ணலாம். அந்த இன்டீஜருக்கு நான் என்னங்க பேர் வச்சுக்கலாம், என்ன பிளேட்டுக்கு என்ன பேர் வச்சோம், பிபின்னு பேர் வச்சோம், அதே மாதிரி இதுக்கு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். நான் சும்மா ரிசல்ட் பொருத்தமாக இருக்குங்கிறதுனால ரிசல்ட்டுன்னு பேர் வச்சுக்கிறேன். ஆ, நீங்கள் இப்படி இன்டீஜர் ரிசல்ட்டுன்னு வச்சுருக்கீங்க, அப்போது இப்போ எனக்கு சொல்லுங்கள், இந்த இடத்துல நான் இந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரிட்டர்ன் ஆன ரிட்டர்ன்டு வேல்யூ இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் ரிசல்ட்டுன்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த 300 இப்போது 300 100,200னா அந்த 300ங்கிற ரிசல்ட் எனக்கு வருமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்படி ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேற ஓ சப்ட்ராக்டுங்கிற லைனை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன், அதை இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கிறேன், பின்னாடி அதை நம்ம பண்ணிக்கலாம். சரியா, இப்போ ஜாவா சி கேல்குலேட்டர் டாட் ஜாவா, ஜாவா கேல்குலேட்டர் 300னும் பிரிண்ட் ஆயிடுச்சு, ரிட்டர்ன்டு வேல்யூ இஸ் 300னும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இப்படி அவுட்புட் வந்துருச்சு. இதே இந்த ஸ்டெப்ஸை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த வாய்டை நீங்கள் ஏற்கனவே நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால் இதை டெலீட் பண்ணுறேன். இப்போ ஆட் ஆகிருக்கிறது இந்த லைன், இது இந்த லைன் நம்பர் 15, லைன் நம்பர் செவனில் இந்த சேஞ்ச், லைன் நம்பர் 8. இந்த மூணையும் மட்டும் பண்ணிவிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுறீங்களா, உங்களுக்கு அவுட்புட் வருதான்னு சொல்கிறீங்களா? இப்போ இந்த இடத்துல ரிட்டர்ன் வேல்யூ வந்துருச்சு. இப்போ இந்த ரிட்டர்ன் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்லேருந்து இந்த ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி இந்த இடத்துல கிளாஸ் கால்குலேட்டர்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், இன்னும் இதில் பெண்டிங் என்னெல்லாம் இருக்குது பப்ளிக்லாம் டிஸ்கஸ் பண்ணல. கிளாஸுங்கிறது கிளாஸுக்கான கீவேர்டுங்கிறது பார்த்துருக்கோம், இது கிளாஸோட நேம் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். கிளாஸ் லைன் நம்பர் 2 ஆரம்பிக்குது, லைன் நம்பர் 2லேருந்து லைன் நம்பர் 18 வரைக்கும், இல்லை லைன் நம்பர் அந்த பிரேஸ் வரைக்கும் லைன் நம்பர் 17 வரைக்கும் போகுது. சரி, அங்கே கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், இன்னும் இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் பற்றி பேசியிருக்கோம், பப்ளிக் பற்றி பேசலை இங்கேயும். இப்போ தான் இந்த வாய்டை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, மெயின் இதெல்லாம். அப்போ மெயின் மெத்தட் லைன் நம்பர் 5லேருந்து லைன் நம்பர் 10 வரைக்கும் போகுது. அதுக்கப்புறமா கால்குலேட்டருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் நேம் என்ன, சிசி. ஆப்ஜெக்ட் எது, இந்த நியூ கால்குலேட்டர் தான் ஆப்ஜெக்ட், அதுக்கு சிசின்னு பேர் வச்சுருக்கோம். சரி, இந்த இடத்துல இன்டீஜர் ரிசல்ட்டுன்னு கொடுத்து இப்போ பாருங்கள், ப்ரோக்ராமை முதல்லேருந்து பார்த்தா இப்படி இருக்கும். இப்போ நம்ம எப்படி எழுதணும், இப்படி எழுதலை, சிசி டாட் ஆட்னு முதல்ல கொடுத்து 100,200 கொடுத்து இந்த லைனை கடைசியாக தான் சேர்த்துருக்கோம் இந்த இன்ட் ரிசல்ட்டுங்கிறத. ஆனால் நீங்கள் ப்ரோக்ராமை முதல்லேருந்து பார்க்கும்போது இப்படி இருக்கும். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்,
இந்த சிசிங்கிறது ஆப்ஜெக்ட் நேம், ஓகே டாட் வச்சு ஆக்ஷன் நேம் மெத்தட் நேம் ஆட், அதுக்கான இன்புட்ஸ் பேராமீட்டர்ஸ் 100, 200. ஓகே, அப்போ இந்த இடத்துல ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம், அந்த மெத்தடிலேருந்து நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கிற வேல்யூ தான் இது. அப்போ நான் இதுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம், ரிசல்ட்டுன்னு பேர் வச்சுக்கலாம், வேல்யூன்னு பேர் வச்சுக்கலாம், ஆர்னு பேர் வச்சுக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் இதில் பேர் வச்சுக்கலாம். அப்போது சிசி டாட் ஆட் ஆஃப்னு கொடுத்து 100, 200 கொடுத்தோடனே கண்ட்ரோல் எங்கே வந்துடுது, ஃப்ளோ லைன் நம்பர் 11க்கு வந்துடுது. லைன் நம்பர் 11ல வந்து 12, 13, 14, 15 எல்லாத்தையும் முடித்து இந்த நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2 ஆட் பண்ணி அந்த ரிசல்ட் திரும்ப லைன் நம்பர் 7ல இருக்கிற இங்கே போய் ஸ்டோர் ஆகுது. இப்போது அதை எடுத்து நான் சப்ட்ராக்டுக்கு யூஸ் பண்ணணும், அதான கோல். அப்போ நான் அதை எடுத்து யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுறது, இந்த இடத்துல சிசி டாட் சப்ட்ராக்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து இங்கே ரிசல்ட் அப்படிங்கிற இடத்துல நான் கொடுக்கலாம். இப்போ இந்த ரிசல்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த ரிசல்ட்டுக்குள்ளே 300ங்கிற வேல்யூ இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் ரிசல்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் நேமை மென்ஷன் பண்ணுறீங்க இந்த இடத்துல, ஆனால் பாஸ் ஆக போகிறது ரிசல்ட்டுங்கிற பேர் இல்லை, ரிசல்ட்டுங்கிற பேருக்குள்ளே இருக்கிற மதிப்பு வேல்யூ. ரிசல்ட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு வேரியபிள், அவ்வளோதான். அந்த வேரியபிள்குள்ளே இருக்கிற வேல்யூ தான் சப்ட்ராக்டுக்கு போகுது, சரியா? அப்போது நான் இந்த இடத்துல இப்படி கொடுக்குறேன், சப்ட்ராக்டுன்னு கொடுக்குறேன், இந்த இதோட சேவ் பண்ணுறேன், சேவ் பண்ணி கம்பைல் பண்ணுறேன், ஜாவா சி கால்குலேட்டர் டாட் ஜாவா அப்படின்னு கம்பைல் பண்ணுறேன். எரர் எதிர்பார்த்த மாதிரியே தான் எரர் வருது. நான் திரும்ப கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப பண்ணுறேன். லைன் நம்பர் 9, கேனாட் ஃபைன் சிம்பிள், எனக்கு சப்ட்ராக்டுன்னு ஒருத்தரை தெரியல, யாருங்க இவர் அப்படின்னு கேட்குது. அவரை பார்த்தா மெத்தட் மாதிரியே இருக்குது, ஆனால் அவர் யாருன்னு எனக்கு தெரியலையே, அதான் மெசேஜ் இந்த இடத்துல. சப்ட்ராக்டுங்கிறவர் யாருன்னு தெரியலையேங்கிறது தான் மெசேஜ். அப்போ இந்த இடத்துல பப்ளிக் வாய்டு, இப்போதைக்கு வாய்டு கொடுத்துக்கிடுறேன். சப்ட்ராக்ட் இந்த ரிசல்ட் வருதுல்ல, நல்லா பாருங்கள், இந்த ரிசல்ட்டுங்கிற ஒரு வேல்யூவை தூக்கிட்டு வருது ஜாவா. அப்போ நான் அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு இந்த இடத்துல அந்த வேல்யூ என்ன டைப்புன்னு சொன்னால் தானே அது மெமரியில் ஸ்டோர் ஆகும். அப்போது நான் இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு இந்த இடத்துல சப்ட்ராக்ட் ஆஃப் இன்ட்டுன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கலாம், ஆர்னு கொடுத்தாலோ ஏன்னு கொடுத்தாலோ என்ன கொடுத்தாலும் தப்பு கிடையாது. நீங்கள் என்ன பேர் கொடுத்தாலும் இந்த ரிசல்ட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ தான் இங்கே வந்து உட்காருது. இப்படி கொடுத்துட்டேன், இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு கம்பைல் பண்ணுறேன், ஜாவா சி கால்குலேட்டர் டாட் ஜாவா அப்படின்னு கம்பைல் பண்ணுறேன். எனக்கு எரர் எதுவும் வரல. இதே மாதிரி உங்களுக்கும் இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்களேன். இந்த இடத்துல சப்ட்ராக்ட் கொண்டு வந்தாச்சு, இந்த ரிசல்ட்டுங்கிறதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ. அப்போ நான் இந்த இடத்துல ரிசல்ட்னே வச்சுக்கலாமா பேர்? இப்போ இதில் ரெண்டு டவுட் வந்துடுது. ஏற்கனவே படித்த வேரியபிள் டிஸ்கஷன்லேருந்து இந்த டவுட் வந்துடுது. இந்த இடத்துல ரிசல்ட்னே பேர் வச்சா தப்பா? கேள்வி வந்து முதல் கேள்வி இது. இந்த இடத்துல ரிசல்ட்டுன்னு பேர் வச்சா தப்பா? இது முதல் கேள்வி. ரிசல்ட்டுன்னு பேர் வச்சா தப்பாங்கிறத உடனே போய் இங்கே ரிசல்ட்டுன்னு மாற்றிட்டேன், ரிசல்ட்டுன்னு மாற்றிட்டு திரும்ப போய் சேவ் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிவிட்டு திரும்ப கம்பைல் பண்ணிடுறேன். பேர் வச்சா தப்பா அப்படிங்கிறத உடனே பார்த்துடலாம். தப்பு மாதிரி தெரியல, ஜாவா சி கால்குலேட்டர் டாட் ஜாவா அப்படிங்கிறதுல அப்படி பேர் வச்சாலும் எந்த தப்பும் வரல. அப்போ ரிசல்ட்டுன்னு பேர் வச்சுக்கலாம். சரி, இப்போ ரிசல்ட்டுன்னு பேர் வச்சுட்டா எனக்கு இன்னொரு டவுட் வருது. இப்போது ரெண்டு வேரியபிள் ஒரே நேமில் இருக்கா? மெயின் மெத்தடுக்குள்ளே ஒரு ரிசல்ட்டுன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, சப்ட்ராக்டுங்கிற மெத்தடுக்குள்ளே ரிசல்ட்டுன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, ரெண்டு வேரியபிள் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம், ரெண்டு வேரியபிள் இருக்குது. ரிசல்ட்டுன்னு இங்கே இருக்கிறது ஒரு லோக்கல் வேரியபிள், இங்கே இருக்கிறது ஒரு லோக்கல் வேரியபிள். இப்போ லோக்கல் வேரியபிளோட ஸ்கோப் என்ன? அந்தந்த மெத்தட் தான் லோக்கல் வேரியபிளோட ஸ்கோப். நீங்கள் எந்த மெத்தடில் அதை டிஃபைன் பண்ணுறீங்களோ அதுதான் அதோட ஸ்கோப். அப்போது இந்த இடத்துல இந்த ஸ்கோப்பில் நம்ம ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம், இந்த ஸ்கோப்பில் ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம், இதுதான் இதோட அண்டர்ஸ்டாண்டிங். இதில் எதுவும் குழப்பமாக இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா சும்மா இப்போதைக்கு அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். முதல்ல நம்ம நினச்ச மாதிரி இன் சப்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். இன் சப்ட்ராக்ட் மெத்தட் ரிசல்ட் அப்படிங்கிறத கொடுத்து பார்ப்போம், கரெக்டாக வருதா. இங்கே ப்ளஸ் ஆட் பண்ணணும், கரெக்டாக வருதா அப்படிங்கிறத கொடுத்து பார்ப்போம். சப்ட்ராக்டுங்கிறதுக்குள்ளே ஜாவா சி கால்குலேட்டர் டாட் ஜாவா, ஜாவா கால்குலேட்டர், இன் சப்ட்ராக்ட் மெத்தட் 300ங்கிறது சரியாக வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி உங்களுக்கும் அவுட்புட் வருதா? இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா இதை பண்ணிவிட்டு என்னென்ன லைன்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். இந்த சிசி டாட் சப்ட்ராக்ட் ஆஃப் ரிசல்ட்டுன்னு கொடுத்தேன்,
அதுக்கு லைன் நம்பர் 11ல இருந்து 14 வரைக்கும் பப்ளிக் வாய்ட் சப்ட்ராக்ட் அப்படினு மெத்தட இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிருக்கோம் டிஃபைன் பண்ணி பிரிண்ட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு இதே மாதிரி வருதா இதுல ஏதாவது क्वेश्चंस இருக்கா பார்த்துட்டு சொல்றீங்களா இப்போ இந்த இன்ட் ரிசல்ட்ங்கிறது இன்ஸ்டன்ஸ் வேரியபிளா அப்படினு கேள்வி கேட்டா இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இல்ல ஏனா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ங்கறதே கிளாஸோட மெமரி ஸ்கோப்ல இங்கே இந்த இடத்துல நான் இன்ட் ரிசல்ட்னு கொடுத்திருந்தா தான் அது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இது மெயின் மெத்தடுக்கான லோக்கல் வேரியபிள் மெத்தட் லோக்கல் வேரியபிள் எந்த மெத்தடோட ஸ்கோப்பில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த மெத்தட் அதனால் இது மெயின் மெத்தடோட லோக்கல் வேரியபிள் தான் சப்போஸ் இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து கால் பண்ணியிருந்தோம்னா இந்த ரிசல்ட்டுக்கான வேல்யூ எப்படி வரும் நமக்கு என்ன கேட்குறீங்க ரிசல்ட்டை எங்கே கால் பண்ணணும் சப்போஸ் சப்ட்ராக்ட் மெத்தட் இருக்குல்ல அது வந்து இந்த ரிசல்ட் இருக்குல்ல பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி நம்ம கால் பண்ணிருந்தோம் வச்சுங்களா ஆ பண்ணி பாப்போமா நீங்க சொல்றது சிசி டாட் சப்ட்ராக்ட் ஆஃப்னு கொடுத்து ஒரு அப்போ இதை ட்ரை பண்ணுவோம் மற்றவங்க எல்லாரும் பண்ணிட்டீங்களா இவங்க சொல்றதை ட்ரை பண்ணி பாப்போமா இவங்க என்ன கேட்குறாங்க நீங்கள் லைன் நம்பர் 9ல சிசி டாட் சப்ட்ராக்ட் ஆஃப் ரிசல்ட்டுன்னு கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு ஏற்கனவே ஆடோட ரிசல்ட் இங்கே வந்துருச்சுன்னு தெரிஞ்சு லைன் நம்பர் 7க்கு அப்புறமா நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஒருவேளை நம்ம வந்து இதை மாற்றி லைன் நம்பர் 9ல இருக்கிறத எடுத்துகிட்டு போய் முதல்ல சப்ட்ராக்ட் கொடுத்து அப்புறமா நான் ஆடு இந்த ரிசல்ட்டு ஆடை கொடுத்துருந்தா என்ன நடக்கும் இப்படி கொடுப்போம் இதை சேவ் பண்ணுறேன் இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜாவா சி கால்குலேட்டர் டாட் ஜாவா லைன் நம்பர் 7ல எரர் லைன் நம்பர் 7ல இந்த ரிசல்ட்னா யார் ஏன்னா ஒவ்வொரு லைனாக வாசிச்சுட்டு வருது சிஸ்டம் ஒவ்வொரு லைனாக வாசிச்சுட்டு கம்பைல் பண்ணும்போது இந்த ரிசல்ட்டுங்கிறது இதுக்கு அப்புறம் தான் அந்த ரிசல்ட்டோட வேல்யூவே அதுக்கு கிடைக்கிது அப்போ இந்த இடத்துல ரிசல்ட்டுங்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியலையே தெரியாது அப்படிங்கிற கேள்வி கேக்குது இது புரியுதா ஸோ டிக்ளேரே பண்ணாமல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அது எரர் கிடைக்குதாங்க ஆமாம் ரிசல்ட் ஆமாம் அப்போ அதில் இன்னொரு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் இன்ட் ரிசல்ட் இப்போ இவங்க சொல்கிறதுல இன்ட் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு 500னு கொடுத்துட்றேன் இப்படி இப்போ நான் இதை சேவ் பண்ணேன்னா அப்போ எனக்கு 500னு எல்லா இடத்துலையும் அவுட் புட் வருமா குறைஞ்சது சப்ட்ராக்டில் 500னு வருமா சரி அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் இவங்க சொன்னதுலேருந்து நமக்கு அந்த இப்போ நான் இதை ஜாவா சி கால்குலேட்டர் டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எரர் லைன் நம்பர் 9ல எரர் கரெக்டாக நம்ம எங்கெங்கெல்லாம் வேலை செய்கிறோமோ அங்கெல்லாம் எரர் இப்போ நான் லைன் நம்பர் 7ல ஒரு லைனை ஆட் பண்ணிட்டேன் அதனால் லைன் நம்பர் 9ல எரர் என்னன்னு பாருங்கள் வேரியபிள் ரிசல்ட் இஸ் ஆல்ரெடி டிஃபைன்ட் இன் மெத்தட் மெயின் லைன் நம்பர் 9ல என்ன சொல்லுது ஏற்கனவே நான் ரிசல்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்கேன் நீங்கள் திரும்பவும் வந்து ரிசல்ட்டுன்னு ஒன்று ஸ்டோர் பண்ண சொல்கிறீங்க இங்கே 500 ஸ்டோர் பண்ண சொல்கிறீங்க இங்கே 300 ஸ்டோர் பண்ண சொல்கிறீங்க நாளைக்கு என்கிட்ட வந்து ரிசல்ட்டுன்னு கேட்டால் நான் எதை கொடுக்குறதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவேனே அதனால் நான் வந்து எனக்கு இதுக்கு ஒரு தெளிவு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குது ஏன் டூப்ளிகேட் இங்கேயும் இங்கேயும் ஒரே பேரில் டிக்ளரே பண்ணி வச்சுருக்கோம் அப்போ என்ன சொல்லலாம் சரிப்பா இந்த இன்ட்டை மட்டும் நான் எடுத்து விட்டுறேன்னு சொல்லலாம் ஏன்னா டிக்ளேர் ஒரு தடவை பண்ணால் போதுமே இல்லையா இப்போ இந்த ரிசல்ட்டில் 500 இருக்குது அதை சப்ட்ராக்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அந்த 500 எடுத்துட்டு இந்த ரிசல்ட்டை அதே ரிசல்ட்டுங்கிற வேரியபிளில் வச்சுக்கிறோம் புரியுதா புரியுது இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன் இப்போ எனக்கு இந்த சப்ட்ராக்டில் ஆன்சர் 500னு வரணும் இங்கே ஆன்சர் 300னு வரணும் ஏன்னா அந்த 500 எடுத்துட்டு தான் இந்த ரிசல்ட்டை கொண்டு போய் இந்த வேல்யூ இந்த அவுட்புட்டை கொண்டு போய் அந்த ரிசல்ட்டுங்கிற வேரியபிளில் வச்சிடறோம் இப்போ நான் இதை கம்பைல் பண்ணி பார்க்குறேன் ஜாவா சி கால்குலேட்டர் டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போ ஜாவா கால்குலேட்டர் இன் சப்ட்ராக்ட் மெத்தட் 500 அதுக்கப்புறம்லாம் 300 ரிட்டர்ன் வேல்யூ இஸ் 300 அப்போ எனக்கு சரியாக வருது அப்போ நான் ஒரு இப்போ இந்த ஒரு வேரியபிளுக்கு இங்கே ஒரு வேல்யூ பின்னாடி வேறு ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகுது இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்படி கொடுக்குறதுல இப்போ இந்த க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு அப்போ இந்த டிஸ்கஷன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன இந்த ரிட்டன் அப்படிங்கிறதோட சிக்னிஃபிகன்ஸ் ரிட்டன் ஒரு கீவேர்ட் நம்ம வந்து இன்றைக்கி படிச்சிருக்கோம் ரிட்டன் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் படிச்சிருக்கோம் இந்த ரிட்டன் கீவேர்டோட யூசேஜ் என்ன ரிட்டன் கீவேர்ட்
return is useful to return any value from method definition. இதுதான் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், after return keyword values should be mentioned, கரெக்டா? இதை நம்ம கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம், அவ்வளோதான். இதான் இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா, இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் சும்மா நான் ஒரு ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன், நீங்கள் இப்படி கொடுத்து பாருங்கள் என்ன எரர் மெசேஜ் வருதுன்னு சொல்லுங்கள். மிஸ்ஸிங் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஆமாங்க, அதே வருது, அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட். டூ எரர்ஸ் வருது இல்லை, ஃபஸ்ட்டு அன்ரீச், யா இதே தான் வருது. முத்து நீங்க ஏதாவது பேசுறீங்களா? மியூட்டில் இருந்திருக்குங்க, சாரி சாரி. ஓகே, இந்த இடத்துல அன்ரீச்சபிள் இந்த ரிட்டன்ஸ், இதை தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு நம்ம இங்கே கொடுத்த உடனேயே நமக்கு கண்ட்ரோல் லைன் நம்பர் 9க்கு போயிடும். அதான் ரிட்டன். ஓகே, ரிட்டன்னா ரிட்டர்னிங் த கண்ட்ரோல், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனோட கண்ட்ரோலை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ எங்கே ரிட்டன் ஆகும், எங்கே கால் பண்ணுமோ அங்கே ரிட்டன் ஆயிடும். எங்கே கால் பண்ணோம், லைன் நம்பர் 9ல. அப்போ அதுக்கப்புறமா இந்த இடத்துல ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து இங்கே இருக்காது, அதனால தான் இதுக்கு அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட்டுங்கிற மெசேஜ் வருது. ஓகே. அப்போது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே ஒரு மெத்தடில் எந்த லைனும் கொடுக்கக்கூடாது, அதான் ஐடியா. ஓகே, அதை தான் இங்கே எழுதுகிறேன். இப்போது முதல்ல ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இம்மிடியட்லி ஆஃப்டர் ரிட்டன் கீவேர்ட், ரிட்டன் கீவேர்டை கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வேல்யூஸ் இந்த இடத்துல எப்படி சொல்கிறது, இப்போ ரிட்டன் நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2 இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதிடுறீங்க. இது ஒரு பாயிண்ட், ஆஃப்டர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறமா ஆஃப்டர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எந்த லைனுமே இருக்கக்கூடாது, ஸோ அதுதான் எண்ட் ஆஃப் தி மெத்தடாக இருக்கணும், அந்த இருக்கணும். மெத்தடில் அதுதான். ஓகே, ஆமாம், அதை மீறி நம்ம மென்ஷன் பண்ணோம்னா, இஃப் யூ மென்ஷன் எனி ஸ்டேட்மெண்ட் ஆஃப்டர் தட் வி வில் எண்ட் அப் வித் அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட். இப்படி வந்துடும், நமக்கு வந்து அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட்டுன்னு வந்துடும். சரி, அப்போ இந்த ரிட்டன் பற்றி நம்ம படிச்சிட்டோம். இப்போ இந்த ரிட்டன் கொடுக்குறதுல வேறு குட்டி குட்டி டிஸ்கஷன்ஸ். இப்போது இங்கே ரிட்டன் கொடுக்குறோம், ஆடுங்கிறதுல ரிட்டன் கொடுக்குறோம். இந்த ரிட்டனுக்கு பக்கத்தில் இங்கே நான் கொடுக்குறது கண்டிப்பாக ரெண்டு வேரியபிளாக தான் இருக்கணுமா? இப்போ நான் இங்கே வந்து 123 ப்ளஸ் 344 345 இப்படி கொடுக்கக்கூடாதா? அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். இப்போ என்ன, இந்த 123 ப்ளஸ் 345 ஆட் பண்ணி அதை ஒரு இன்டீஜர் பாக்ஸ்க்குள்ளே வச்சு அந்த பாக்ஸை வந்து இங்கே ரிட்டன் பண்ணணும், அதை நீங்கள் இந்த ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்குவீங்க, அவ்வளோதான். அப்போது இப்படியும் கொடுக்கலாம், என்ன வேணாலும் இதில் கொடுக்கலாம். இப்படி வேல்யூஸோடு டைரெக்டாக கொடுத்தாலும் எந்த தப்பும் இல்லை. அப்போது அதில் என்ன ஒரே ஒரு தப்பாக இருக்கும், அப்போ நான் இந்த நம்பர் 1 நம்பர் 2 யூஸ் பண்ணாத தான் இருக்கும். அது டெக்னிக்கல் மிஸ்டேக் இல்லை, லாஜிக்கல் மிஸ்டேக். ஏன் அப்போ நம்பர் 1 நம்பர் 2 எடுத்துகிட்டு வந்தீங்கங்கிறது. அதனால் அப்படி இருந்தால் அதாவது தேவைப்படுற இடத்துல நேரடியாக இப்படி வேல்யூஸை கொடுக்கலாம்,
இது ஒரு பாயிண்ட். சரி, ஒருவேளை நான் இப்படி கொடுக்கும்போது எனக்கு இந்த இடத்துல டேட்டா டைப் மாற்றி கொடுத்துட்டேன் என்ன ஆகும்? இப்போ நான் இந்த இடத்துல இன்ட்டு கொடுக்கல, இன்ட்டு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த இடத்துல பைட்டுன்னு கொடுத்துட்றேன், என்ன நடக்கும்? இப்போ நமக்கு தெரியும் பைட்டோட ரேஞ்சே 127 மைனஸ் 128 மைனஸ் 127 ப்ளஸ் 127 இந்த மாதிரி தான், மொத்தமாகவே 256 தான் பைட்டோட ரேஞ்சே. பைட்டுங்கிறதே 256 தான் இல்லையா? அப்போ நான் இந்த இடத்துல நம்பர் ஒன் நம்பர் டூவை நான் இங்கே கொடுத்துட்டேன்னா, இப்போ இங்கே ரெண்டு வேல்யூ, என்ன வேல்யூ, 100 200 பாஸ் பண்ணுறோமா? அப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூவே 300, 256க்கு மேலே கிடைக்கிது. அப்போ என்ன நடக்குது? எரர், இன்கம்பேட்டபிள் டைப்ஸ், பாசிபிள் லாசி கன்வர்ஷன் ஃப்ரம் இன் டு பைட். நீங்கள் வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறீங்க, அதோட ரிசல்ட் வந்து 300. ஆனால் நீங்கள் அதை பைட்டில் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா 300க்கு மேலே போயிடுது. இப்போ 256 வரைக்கும் தான், 256க்கு மேலே போயிடுது. அப்போது உங்களோட டேட்டாவே லாஸ் ஆயிரும். பாசிபிளாக என்ன நடக்குமா? லாசி கன்வர்ஷன். இது வந்து அவ்வளவு நல்லதாக தெரியலைங்க. நீங்கள் 300 வேணுங்கிறதுக்காக தானே ப்ரோக்ராமே எழுதியிருக்கீங்க, ஆனால் இங்கே போய் பைட்டுன்னு எழுதியிருக்கீங்களே, அப்போ உங்களோட டேட்டா மிஸ் ஆயிருமே, லாஸ் ஆயிருமே. இன்கம்பேட்டபிள் டைப்ஸ். கரெக்டாக எரர் சொல்லிடுச்சா? கரெக்டாக லைன் நம்பர், நம்மளோட வேலை எந்த லைனில் எரர் சொல்லுது, அந்த எரர் மெசேஜ் என்ன? ஒருவேளை அந்த எரர் மெசேஜ் புரியலைன்னா நெட்டில் தேடிக்கலாம், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். புரியலனா ஓரளவு புரிஞ்சிடும் ப்ராக்டிஸில், அப்படி இல்லைன்னா தேடிக்கலாம். சரி, இன்கம்பேட்டபிள் டைப்ஸ், பாசிபிள் லாஸ்டிக் கன்வர்ஷன். சரி, இது புரிஞ்சிருச்சு. நான் இந்த இடத்துல பைட் கொடுக்கல, இப்போ பைட் ஷார்ட் இன்ட் லாங் கொடுக்குறேன் இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல லாங் கொடுத்தா ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும் மறந்துடாமல், இங்கே லாங் கொடுக்கணும், இன்டீஜர் வந்து லாங்னு கொடுக்கணும். ஏன்னா ஒரு லாங் வேல்யூ போய் எப்படி இன்டில் ஸ்டோர் பண்ணுறது, கரெக்டாக? இதுலேருந்து ரிட்டர்ன் ஆகுதுல்ல. அப்போ இங்கேருந்து நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூ எங்கே ரிட்டர்ன் ஆகும்? லைன் நம்பர் நைனுக்கு ரிட்டர்ன் ஆகும். அப்போ ரிட்டர்ன் ஆகிற இடத்துலையும் அதை நான் ஒரு லாங்காக வாங்கி வைக்கிறது தானே கரெக்டு, அவ்வளோ பெரிய டேட்டாவாக இருக்கிற இடத்துல. அதனால் நான் இங்கே லாங் கொடுத்துக்கிடுறேன், இதை சேவ் பண்ணிடுறேன். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இதை கம்பைல் பண்ணி பார்க்க போகிறேன். ஜாவா சி கேல்குலேட்டர் டாட் ஜாவா அப்படின்னு சேவ் பண்ணி பார்க்க போகிறேன். இன்கம்பேட்டபிள் டைப்ஸ், பாசிபிள் லாசி கன்வர்ஷன் ஃப்ரம் லாங் டு இன்டிஜர். எங்கே? சப்ட்ராக்டில். சப்ட்ராக்ட். ஆ, ஏன் சப்ட்ராக்டில் இந்த எரர் மெசேஜ் வருது? ஏன்னா நான் சப்ட்ராக்டில் ரிசல்ட்டுங்கிறத இன்டீஜராக வச்சுருக்கேன். எனக்கு வர்ற ரிசல்ட் இந்த இடத்துல லாங்கில் வருது. லாங்கை எடுத்துகிட்டு போய் நான் சப்ட்ராக்டுக்கு பாஸ் பண்ணும்போது அதை நான் இன்டீஜராக பாஸ் பண்ணுறேன். அதனால் அப்போ நான் அங்கேயும் லாங்னு மாற்றிடுறேன், சப்ட்ராக்ட்லேயும் லாங்னு மாற்றிடுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்குறேன், கம்பைல் பண்ணி. எரர், அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட். இதை எடுத்து விடலையாங்க. லைன் நம்பர் 23, லைன் நம்பர் 22 இதை கமெண்ட் பண்ணிடுறேன். சரியா? இது அப்போ தான் நம்ம அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட்டுக்கு டிஸ்கஸ் பண்ணோம், அதை எடுத்து விடாமல் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ ஜாவா சி கேல்குலேட்டர் டாட் ஜாவா கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ஜாவா கேல்குலேட்டர் எல்லா இடத்துலையும் கரெக்டான அவுட்புட் வந்துருச்சு. இப்போ எப்படிங்க பைட்டு கொடுக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு எரர் மெசேஜ் வந்துச்சு? இப்போ நம்பர் ஒன்றுங்கிறது இன்டீஜர், நம்பர் டூங்கிறது இன்டீஜர் தானே? அப்போ நான் இங்கே இன்டீஜர் தான் கொடுக்கணுமா? அப்படி சொல்ல முடியாதே. ஏன் சொல்ல முடியாது? ரெண்டு இன்டீஜர் ஆட் பண்ணும்போது ரெண்டு இன்டீஜரோட ஆட் ரிசல்ட் வந்து லாங்கில் வரலாம். அதாவது நீங்கள் இங்கே கொடுக்குற ரெண்டு டேட்டா டைப் வந்து இந்த ரெண்டு வேல்யூவை விட பெரிய பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி அனுப்பலாம். ஆனால் சின்ன பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி அனுப்பும்போது தான் டேட்டா லாஸ், பாசிபிளி டேட்டா லாஸ், இந்த மாதிரி இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் மெசேஜ் வரும். இப்படி லாங்கில் கொடுத்தா தப்பு இல்லை, ஏன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது புரியுதா இப்போ நான் சொல்லியிருக்கிறது? இதில் ஏதாவது க்வெஸ்டின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். சரி, இதில் எதுவும் க்வெஸ்டின் இல்லை அப்படின்னா, இப்போ நான் லாங் கொடுக்கல, இப்போ லாங் கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஃப்ளோட் கொடுத்தா என்ன ஆகும்? அதோட நம்பர் கேட்டகரி தான், ஆனால் நம்பர் கேட்டகரியிலேயே கொஞ்சம் வித்தியாசமாக. அப்போ நான் இங்கே ஃப்ளோட் கொடுக்குறேன்னா எங்கெங்கெல்லாம் ஃப்ளோட் மாற்றணும்? இந்த லைன் நம்பர் 7ல் ஃப்ளோட் மாற்றிடுறேன், லைன் நம்பர் 13ல் ஃப்ளோட் மாற்றிடுறேன். இப்படி மாற்றி வைக்கிறேன், ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரே ஒரு பாயிண்ட், இந்த இடத்துல ஃப்ளோட் கொடுக்கும்போது ஃப்ளோட் கொடுத்தீங்கன்னா மட்டும் 0.0F அப்படின்னு ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா அது ஃப்ளோட்டுன்னு காமிக்கிறதுக்காக அதை ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்படி ஃப்ளோட்டுன்னு கொடுத்துட்டேன். இப்போ ஜாவா சி கால்குலேட்டர் டாட் ஜாவா அப்படின்னு கொடுக்குறேன். எந்த எரரும் இல்லை. இப்போ ஜாவா கால்குலேட்டர்னு கொடுத்தா எல்லாமே ஃப்ளோட்டில் கிடைக்குது, அவ்வளோதான். சப்ட்ராக்டில் 500.0 ரிட்டன் வேல்யூஸ் 300.0. ஏன் 300.0 ரிட்டன் வேல்யூ? ஏன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுறது ஃப்ளோட். சரி, லாங்கோட பேசு அடுத்தது. ஆமாம், லாங்கோட லாங் தான், ஆனால் ஃப்ளோட்டிங் வேல்யூவோட வருது. ஓகே, ஆமாம். இப்போ வந்து அப்போ பைட்டில் கொடுத்து பார்த்துட்டேன், இன்ட்ல கொடுத்து பார்த்துட்டோம், லாங்கில் கொடுத்து பார்த்துட்டோம், ஃப்ளோட்டில் கொடுத்து பார்த்துட்டோம். சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது ஒன்று கொடுத்தா என்ன நடக்கும்? இன்கம்பேட்டபிள் டைப்ஸ்னு வருமா? நான் இப்போ இந்த இடத்துல கேரக்டர் கொடுத்து பார்க்குறேன், இல்லை பூலியன் கொடுத்து பார்க்குறேன், இது மாதிரி ஏதாவது கொடுத்து பார்க்கலாம்ல. இப்போ நான் சும்மா இந்த இடத்துல பூலியன் கொடுக்குறேன், எல்லா இடத்துலையுமே பூலியன்னு மாற்றுறேன், எங்கெங்கெல்லாம் மாற்றணுமோ அங்கெல்லாம் பூலியன்னு மாற்றுறேன். அப்போ இப்போதைக்கு இந்த இடத்துல எரர் காமிக்கும், அதனால் பூலியன் ட்ரூ அப்படின்னு இங்கே கொடுத்துக்கிட்டேன். இல்லைனா இங்கேயே இன்கம்பேட்டபிள் டைப், நீங்கள் என்ன ஒரு பூலியனில் இந்த நம்பரை ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு காமிக்கும்ல, அதனால் இங்கே கொடுத்துக்கிட்டுறேன். இங்கேயும் பூலியன், எங்கே ஒரு இடத்துல மாற்றினா எல்லா இடத்துலையும் மாற்றுறேன், அவ்வளோதான். அப்படி பூலியன்னு மாற்றுறேன், என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒருவேளை இப்படி சம்மந்தம் இல்லாமல் கொடுத்தா எதுவும் திட்டுதா என்னங்கிறது பார்க்கலாம். ஜாவாசி கால்குலேட்டர் எரர் லைன் நம்பர் 21. அப்போ முதல்ல லைன் நம்பர் 21 என்னன்னு போய் பார்ப்போம். லைன் நம்பர் 21 ரிட்டன் வேல்யூ என்னவா? இன்கம்பேட்டபிள் டைப்ஸ், இன்டீஜர் கேனாட் பி கன்வெர்ட்டட் டு பூலியன். அப்போ அது கிளியராக இருக்குது. நீங்கள் இன்ட்டை ஃப்ளோட்டாக மாற்றும் போது எதுவும் சொல்லலை, இன்ட்டை லாங்காக மாற்றும் போது எதுவும் சொல்லலை, இன்ட்டை பைட்டாக மாற்றும் போது பாசிபிளி டேட்டா லாஸ் அப்படின்னு வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல இன்ட்டை பூலியனாக மாற்றும் போது இந்த மாதிரி இன்ட் கேனாட் பி கன்வெர்ட்டட் டு பூலியன் வந்திருக்கு. இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? மல்டிபிள் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணலாமா? இப்போ நீங்கள் நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூ கொடுத்துட்டீங்க, எனக்கு நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூவும் வேணும், அதோடு சேர்ந்து நம்பர் ஒன் மைனஸ் நம்பர் டூவும் வேணும். அப்போ நான் முதல்ல இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கிறேன், இது எல்லாத்தையுமே இன்டீஜர்னு மாற்றிடுறேன் திரும்ப, சரியா? ஏன்னா அதெல்லாம் நம்மளோட சும்மா கற்றுக்கிடுறதுக்காக நம்ம கொடுத்த ஏரியாஸ், அதனால் இதெல்லாம் இன்டீஜர்னு திரும்ப மாற்றிடுறேன். இப்படி இன்டீஜர்னு மாற்றி சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் 500 இருக்கட்டும், சேவ் பண்ணி வச்சிட்றேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இந்த இடத்துல எனக்கு நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூ மாதிரியே கமா கொடுத்து நம்பர் ஒன் மைனஸ் நம்பர் டூ இப்படி கொடுக்கலாமா? இப்படி மோர் தென் ஒன் வேல்யூ நான் ரிட்டர்ன் பண்ணலாமா? ட்ரை பண்ணி பார்ப்போம், என்ன சொல்லுது அப்படிங்கிறது பார்ப்போம். எரர் எங்கே? லைன் நம்பர் 21. லைன் நம்பர் 21ல் அது என்ன நினச்சிருச்சு? என்ன சென்டென்ஸ் முடியாமல் இவர் கமா போட்டு கொண்டு போயிட்டுருக்காரு. ரிட்டர்ன்னு கொடுத்தா ஒரு வேல்யூ தானே ரிட்டர்ன் ஆகணும், அதில் இப்போ இந்த இடத்துலையே இல்லை செமிகோலன் வச்சுருக்கணும், அதான் அது சொல்கிற எரர். அப்போ இந்த இடத்துல செமிகோலன் வச்சுருக்கணும்னா ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். நம்ம இப்போ பைத்தான்லாம் மோர் தேன் ஒன் வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம், அதாவது எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த பைத்தான்லேயும் இதே மாதிரியான ரிட்டர்ன் உண்டு, எல்லா லாங்குவேஜ்லேயும் இதே மாதிரியான ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஒரு லாங்குவேஜ் இப்போ ரிட்டன்ங்கிறது இங்கே ஒரு வேல்யூ ரிட்டன் பண்ண முடியும், அங்கே மல்டிபிள் வேல்யூஸ் ரிட்டன் பண்ணலாம். அப்போது ஜாவா என்ன நினைக்கிது? எரர் செமிகோலன் எக்ஸ்பெக்டட், இந்த இடத்துல நீங்கள் செமிகோலன் வச்சு முடிச்சிருக்கணும், அதை முடிக்காமல் விட்டுட்டீங்க, எரர் நம்பர் ஒன். அப்போ அங்கே செமிகோலன் வச்சுட்டா அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா இந்த நம்பர் ஒன் மைனஸ் நம்பர் டூங்கிறது நாட் அட் ஆல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னனே எனக்கு தெரியாது. அதுதான் அடுத்த எரர், நம்பர் ஒன் மைனஸ் நம்பர் டூ எல்லாம் ரிட்டனில் கொண்டு வந்து மேட்ச் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் அதில் இருக்கிற பாயிண்ட். அப்போது கண்டிப்பாக இன் ரிட்டன் ஒன்லி ஒன் வேல்யூ கேன் பி ரிட்டன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நல்ல பாயிண்ட்டாக தெரியலையே நீங்கள் சொல்கிறது. இன் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி ஒன் வேல்யூ கேன் பி ரிட்டன், அவ்வளோதான் ரிட்டன் பண்ண முடியும். அப்போ நீங்கள் சொல்கிறது நல்ல பாயிண்ட்டாக தெரியலையே, எனக்கு வந்து ரெண்டு மூணு வேல்யூ ரிட்டன் பண்ணணுன்னா ரிட்டனே பண்ண முடியாதா அப்படின்னா அதுக்கு வேறு வேறு சாய்ஸஸ் போகணும் ஃபார் ரிட்டர்னிங் மல்டிபிள் வேல்யூஸ். அதுக்கு தான் அரேன்னு ஒன்று கற்றுக்கணும், கலெக்ஷன் ஒன்று கற்றுக்கணும், அந்த மாதிரியான டாபிக்ஸுக்கு ஜாவாவில் போகிறது அதுக்காக தான். வி கேன் ட்ரை வித் அரேஸ் ஆர் கலெக்ஷன், சரியா? அப்போது இது ஒரு பாயிண்ட், இவ்வளோதாங்க. அப்போ நம்ம இன்றைக்கி கற்றுருக்கிறது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் பற்றி கற்றுருக்கோம். இதில் இது வரைக்கும் சொன்னதில் உங்களோட க்வெஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதிரி கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க, இப்படி ரிட்டர்ன் கொடுத்து அதுக்கு கீழே ஒரு ரிட்டர்ன் கொடுக்கலாமா?
அப்படின்னா இப்படி ட்ரை பண்ணலாம். அப்போ ஒரு ரிட்டனுக்கு ஒரு வேல்யூ அப்படின்னு ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த ரிட்டனை பார்த்த உடனே ஃப்ளோ கண்ட்ரோல் இதை கால் பண்ண இடத்துக்கு போயிடும். அதுக்கு கீழே இருக்கிறத இன்கம்பேட்டிபிள், அதுக்கு கீழே இருக்கிறத நாட் ரீச்சபிள், அன்ரீச்சபிள் கோடுன்னு காட்டும். அதனால அப்போ ஒரு மெத்தட்ல இருந்து ஒரே ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண முடியுங்களா? ஆமா, ஒரு மெத்தட்ல இருந்து ஒரே ஒரு வேல்யூ. அந்த வேல்யூ இன்டிஜரா இருக்கலாம், அந்த வேல்யூ இன்டிஜர் அரேவா இருக்கலாம், அந்த வேல்யூ அரே லிஸ்டா இருக்கலாம், அப்படி இருக்கலாம். இப்போ இன்டிஜர் அரே அரே லிஸ்ட்ங்கிறதுலாம் அதுக்குள்ள மல்டிபிள் வேல்யூஸ் வச்சு நீங்க பாஸ் பண்றது. ஆனா ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். சரி, இப்போ இது வரைக்கும் பார்த்தது இருக்கட்டும். நாளைக்கு இதோட மெத்தட்ஸ் பற்றின டிஸ்கஷனை இப்போ நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணுவோம்.